கிராந்தி அவ்வக்த சமிகை பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாபா சொல்கிறாங்க ஜெய்சே வாட்சா சேவா நேச்சுரல் ஹோ கை ஹே ஐசே மன்சா சேவா பி சாத் சாத் ஆர் நேச்சுரல் ஹோ எப்படி வார்த்தையின் மூலமான சேவை ஞானம் கொடுக்கக்கூடிய சேவை உங்களுக்கு இயற்கையாக வருகின்றதோ அதே போன்றே மனதின் மூலமான சேவையும் இப்பொழுது இயற்கையாக ஆகிவிடட்டும் வாணிகே சாத் மன்சா சேவா வி கர்தேரகோ தோக்கோ போல்னா கம் படேகா வார்த்தையின் மூலமா நீங்க எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்றீங்க இப்போ அதன் கூடவே என்ன பண்ணுங்க மனதின் மூலமாக சேவா பண்ணுங்க அப்போ உங்களுக்கு அந்த பேசுவது என்பது குறைவாக இருக்கும் பேசுற அதிகம் நீங்க பேச தேவைப்படாது நம்ம கொஞ்சம் சொன்னா கூட எதில் இருக்கிறவங்க குஷியாயிடுறாங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க போல்னேமே ஜோ எனர்ஜி லகாத்தே ஓ ஓ மனசா சேவாக்கே சகையோ காரன் வாணிக்கி எனர்ஜி ஜமா ஹோகி அப்போ இவ்வளோ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் புரிய வச்ச பிறகு அவங்களுக்கு புரியுதுன்னா பாபா சொல்லார் நீங்கள் கொஞ்சம் மனசா சேவா வா ஞானம் கொடுக்கும்போதே ஒரு ஆத்மாவுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படியே அந்த ப்ராக்டிஸ்லேயே சொல்கிறோமா இதில் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம யாரோட கேஷில் பேசிகிட்டு இருக்கோம் ஞானம் கொடுக்கும்போதே நான் ஆத்மாவுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இந்த ஆத்மா பாபா குழந்தை இது கடவுளினுடைய குழந்தை இது கல்பத்துக்கு முன்னாடி அந்த தேவாத்மா இப்படி இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா பேச்சில் அவ்வளோ எனர்ஜி தேவைப்படாதான் நிதானமாக கொஞ்சம் சொல்கிறோம் அங்கே எதிரில் இருக்கிற ஆத்மா அப்படியே அதை அனுபவம் பண்ணிகிட்டே வருது ஸோ அந்த பேச்சினுடைய எனர்ஜி சக்தி சேமிப்பாகின்றதே அவர் மனசாக்கி சக்திசாலி செய்வா வா சஃபலத்தை செய்யாதான் அனுபவக்கிறாய் மற்றும் அந்த மனதின் மூலமான சக்திசாலியான சேவை அதிகமான வெற்றியை உங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கும் நிறைய ஆத்மாக்கள் பாபா குழந்தை ஆகிறாங்க கல்பத்துக்கு முன்னாடி வந்த ஆத்மாக்கள் பட் அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும் இல்லையா சோ நிறைய குழந்தைகள் அனுபவம் பண்றாங்க பாபா குழந்தை ஆகிறாங்க நீங்க எந்த சேவைக்கு மனச சேவை பண்ணாலும் அதை நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பலனை அது கொடுக்கும் எனவே இன்றைக்கி பயிற்சி நம்ம யாரோடவோ ரெண்டு நிமிஷம் பேசினா கூட நம்ம என்ன நினைக்கணுமா இந்த ஆத்மாவுக்கு நான் ஞானம் கொடுக்குறேன் இது பாம்பா குழந்தை அப்படி அந்த மனச சேவையோடு சேர்த்து வாய் மூலமான சேவையும் நீங்கள் செய்துக்கோங்க நல்லது ஓம் சாந்தி